இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டைரி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ட்ரைனிங் பீரியடில் உள்ள எஸ்ஐக்கெலாம் ஒரு அன்சால்வ்டு கேஸை கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அன்சால்வ்டு கேஸை அருள்நிதி எடுக்க அதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த டைரி. கொலை நடக்குது, அந்த கொலையை பண்ணது யாருன்னு சாதாரண ஒரு லைனை எடுத்து அதை எழுதி எக்ஸிக்யூட் பண்ண விதம் செம. எனக்கு இந்த படம் பிடிச்சது. டைரியை ஒரு ஸ்லோபர்ன் மிஸ்ட்ரி த்ரில்லராக எடுத்திருக்காங்க. இதில் சில ஹாரர் விஷயங்களும் உள்ள இருக்கு. மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும், இன்டர்வல்ல இருந்து தான் ஸ்பீட் எடுக்கும். செகண்ட் ஹாஃப் செம என்கேஜிங்காக நிறைய ட்விஸ்டோட சூப்பராக போகும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியாக ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி அதை ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு ஜானஸாக மாற்றின ஐடியா ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படம் லேக் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த லவர்ஸோட போர்ஷன், அதுக்கப்புறம் நடக்கிற மேரேஜ், பின்னாடியே வர சாங், இதுதான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் லேக் ஆக முக்கியமான காரணம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கிட்டு வேற மாதிரி காமிச்சிருந்தா பெருசாக மைனஸே இந்த படத்தில் வந்திருக்காது. ட்விஸ்ட் இந்த படத்தில் நிறைய வரும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 ட்விஸ்ட்டை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களால் கெஸ் பண்ண முடியாத சில ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் வரும். பிஜிஎம், சினிமோடராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் செம. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான் இந்த டைரி. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஸ்டோரி லைனை எடுத்து ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லராக மாற்றி ஒரே பஸ்ஸில் ஃபுல் ஸ்டோரியும் கொண்டு வந்த டைரக்டரை கண்டிப்பாக பாராட்டலாம். அருள்நிதியோட பர்ஃபார்மன்ஸ் செம. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த சாம்ஸோட ஒன்லைன் காமெடிலாம் நல்லா இருந்தது. சாம்ஸோட ஸ்க்ரீன் டைமை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். அடல் கண்டென்ட் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபஸ்ட் ஹாஃப், நிறைய ட்விஸ்ட்டோட சூப்பரான செகண்ட் ஹாஃப். ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பெருசாக இந்த படம் எந்த ஒரு ஆடியன்ஸும் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது. ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த டைரி.